குருக்கள் வந்து ஒரு ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ரவி அப்படிங்கிற முனைவர் பட்ட ஆராய்ச்சியில இருக்கிற மாணவன் அவங்கள சுத்தி நடக்கிற அவர் பார்க்குற லைஃப் அதுதான் கதை. ஸோ இதுல இருந்து இந்த கதையில வந்து மூணு குடும்பத்தோட லைஃப் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து ரவி, ரவிக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஸோ ரவி வந்து முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுல அவருக்கு கைடாக இருக்கிறது வந்து வின்சென்ட் ஆசீர்வாதம். ஸோ ரவி வந்து வின்சென்ட் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்து இந்த ஆராய்ச்சி சம்மந்தமாக போய் வந்து இருக்கிற இடத்துல அவருடைய லைஃப் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வின்சென்ட் ஆசீர்வாதமோட பொண்ணு வந்து ஜெனிஃபர். ஒவ்வொரு முறையும் வந்து ரவி வந்து வின்சென்ட் ஆசீர்வாதம் வீட்டுக்கு போகும்போது அவரை வரவேற்கிறதாகட்டும், ஒரு காஃபி கொடுக்கறதாகட்டும், எல்லாமே ஜெனிஃபர் தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ரவிக்கு வந்து வின்சென்ட் ஆசீர்வாதம் வீட்டில் நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணாக வந்து ஜெனிஃபர் இருக்கா, அவர் பார்த்துட்டு இருக்கிற பொண்ணா. இப்படி போய் வந்து இருக்கும்போது அதுக்கப்புறமா வின்சென்ட் ஆசீர்வாதமுடைய லைஃப்ல என்னவா மாறுது அப்படிங்கிறத ரவி பார்க்குறாருங்கிறது வந்து கதையில ஒரு பகுதியாக வரும். இது தவிர்த்து இருக்கிற இன்னொரு ஃபேமிலி வந்து இன்னும் ரெண்டு ஃபேமிலி ஆக்சுவலி அப்படின்னு சொன்னோம். ரவியுடைய வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ரெண்டு குடும்பங்கள், ரெண்டு இளம் தம்பதிகளுடைய குடும்பங்கள். அவங்க வந்து தம்பதிகள் பெயர் வந்து கனகா ரவீந்தர், அவங்க ஒரு தம்பதியாக இருக்காங்க. அமுதன் நந்திதா, இவங்க இன்னொரு தம்பதியாக இருக்காங்க. இரண்டு குடும்பமுமே அதில் இருக்க இரண்டு ஆண்களுமே வந்து ரயில்வே துறையில் வேலை பார்க்குறாங்க, ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து ரெண்டு குடும்பமும் பெரும்பாலும் எங்கே வெளியே போனாலும் வந்தாலும் சேர்ந்தே போகிறாங்க, சேர்ந்தே வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை பற்றின வந்து ஒரு அறிமுகம் இருக்குது. ஸோ ரவியுடைய பார்வையில் வந்து அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரவி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கனகாவும் ரவீந்தரும் இருக்கிற இடத்துல வந்து கனகா வந்து ரொம்பவும் அழகாக இருக்கா, ஆனால் ரவீந்தர் வந்து அவ்வளோ அழகாக இல்லை அப்படிங்கிற இடத்துல அது ஒரு பொருத்தமான ஜோடியாக இல்லை அப்படிங்கிறது ரவியோட பார்வையாக இருக்குது. நந்திதா அமுதன் ஜோடியில் வந்து நந்திதா சுமாரா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரவி பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த ரெண்டு குடும்பங்களில் வந்து அந்த ரெண்டு பெண்கள் கனகா நந்திதா ரெண்டு பேருமே வந்து அவங்க வீட்டு வாசலில் நின்று பேசிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரவி எதிர் வீடு அப்படிங்கிற பட்சத்தில் ரவி வந்து இங்கே வீட்டிலருந்து ஜன்னல் வழியாக வந்து பார்க்கும்போது நந்திதாவை தவிர்த்துட்டு கனகாவை பார்க்குறது இந்த மாதிரியான காட்சிகள் வந்து போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பேரலாக வின்சென்ட் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்து இந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டு ரவி போய் வந்து இருக்கும்போது ரவி வந்து அதுக்கு தலைப்பாக எடுத்திருக்கிறது வந்து சிலப்பதிகாரத்தில் இசை அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து ஆராய்ச்சிக்கு தலைப்பாக எடுக்கிறாங்க. அப்போது அதை பேசும்போது அதை பற்றி வந்து வின்சென்ட் ஆசீர்வாதத்துக்கும் ரவிக்குமான உரையாடல் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களால வந்து அந்த சிலப்பதிகாரத்தில் இசை அப்படின்னா அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வந்து அதில் நிறைய டாபிக்ஸ் வந்து அவங்களால சேகரிச்சுக்க முடியலை அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பேரும் சரி இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம், அடியாருக்கு நல்லார் பகுதியில் வந்து இசையை சிலப்பதிகாரத்தில் இருக்கிற இசையை பற்றி இருக்கும், இன்னும் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு இடத்துல வர்றாங்க. திரும்பவும் வந்து ரவியோட வாழ்க்கையில் திரும்பவும் ரவி வந்து கனகா நந்திதா அவங்கள பற்றி அவங்கள பார்க்குற இடங்கள் வந்துட்டுருக்கு. இப்படி போய் வந்து இருக்கும்போது கடைசியாக வந்து சிலப்பதிகாரத்தில் இசை அப்படிங்கிற இதுக்கு அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் சங்க இலக்கியத்தில் பூக்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களுடைய ஆராய்ச்சியோட தலைப்பை மாற்றிக்கிறதா வந்து கதை முடிவு பெறுது. ஸோ இது வந்து கதையுடைய ஒரு சுருக்கம். இதுக்குள்ளே பார்க்கணும்னா இப்போ சங்க இலக்கியத்தில் பூக்கள் அப்படிங்கிற இடத்துல முடிகிற இடத்துல பூக்கள் அப்படிங்கிறதான் தலைப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா பூக்கள் அப்படிங்கிறது வந்து இந்த கதையில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க. வின்சென்ட் ஆசீர்வாதம் வீட்டில் ஜெனிஃபர் அவரோட பொண்ணு இருக்கா, மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இருக்கிறாங்க. இது போக வந்து அவங்க மனைவி வந்து ஒரு உடம்பு முடியாத ஒருத்தவங்களா இருக்கிறதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு பணிப்பெண் இருக்காங்க, அவங்க பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஒரு நடுத்தர வயது பெண் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கனகா நந்திதா இருக்காங்க, ரவி வீட்லேயுமே அவங்க அம்மாவுடைய பேர் மென்ஷன் பண்ணல, இங்கே ஒரு பெண் இருக்கா. அப்போ இப்படி இங்கே இதில் இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே வந்து பூக்கள் அப்படிங்கிற இதில் தலைப்பு வச்சிருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சங்க இலக்கியத்தில் பூக்கள்னு வரும்போது பூக்கள் வந்து அதோடைய தொடக்க பருவம், அதுக்கப்புறமா வந்து அதோடைய முதுமை பருவம், மொட்டு அதுக்கப்புறம் மலர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இதில் வந்து வெவ்வேறு வயதில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அது சங்க இலக்கியத்தில் பூக்கள் அப்படிங்கிற இடத்தோட போய் கனெக்ட் ஆகுது. அப்புறம் அதில் வந்து வின்சென்ட் ஆசீர்வாதம் வந்து மிருதங்கம் வாசிக்கிற ஒருத்தராக இருக்காரு, பெரிய கச்சேரிகள் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் வந்து அவருடைய ஒரு பொழுதுபோக்கு மாதிரி மிருதங்கம் வாசிட்டு இருக்காருங்கிற இடத்துல வந்து அபூர்வ ராகங்கள் படத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அபூர்வ ராகங்கள் படம் வந்து அதில் வந்து
ஸ்ரீவித்யாவுக்கும் கமலுக்கும் இடையில இருக்கும்போது அந்த மிருதங்கம் கான்வர்சேஷன், அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து இவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் மிருதங்கம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிற இடம். ஸோ அப்போ அந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் இருக்கிற அந்த பேர் சேஞ்சஸ் மாதிரி இங்கே வந்து கனகாவுடைய பேர் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறவரோட அதை படித்து நானே சொல்ல வேண்டாம், படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற முடிகிற இடமா இருக்குது. ஆனால் ஓவராலாக வந்து இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சாலுமே வந்து ஒரு மூணு லைஃபையும் வந்து ஓப்பன் எண்டாக விட்டுருக்கிற இடத்துல இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாவலுடைய முதல் அத்தியாயம் மாதிரி இன்னும் ஓப்பன் பண்ணி போக முடியுமா அப்படிங்கிற சிறுகதை மாதிரி இல்லாமல் ஒரு நாவலுடைய முதல் அத்தியாயம் மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான்.